வருகிறது. எது செய்யறதா இருந்தாலும் அமாவாசைக்கு செய்ய ஆரம்பித்தால் அது நன்றாக வளரும்னு சொல்லுவா. அதனால தான் எந்த ஒரு பூஜை புனஸ்காரம் பண்றதா இருந்தாலும் அமாவாசையிட ஆரம்பி என்று நிறைய பேர் சொல்லுவா. அதுக்கு காரணம் பஞ்சபூதங்களோட ஆற்றல் அமாவாசை அன்னைக்கு அதிகமாக இருக்கும். அதனால சித்திரை அமாவாசை அன்று இந்த எளிய பரிகாரம் பண்ணினா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதிசயிக்கின்ற மாதிரி கடன் எல்லாம் அடைந்துவிடும். முதல் விஷயம், அமாவாசை அன்னைக்கு நீங்கள் எப்பொழுதும் எப்படி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பீர்களோ அதே போல திதி தர்ப்பணங்களை கொடுத்து விடுங்கள். அதற்கு பிறகு குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுவது மிகவும் சிறந்தது. அதற்கப்புறம் உங்களோட கடன் தீர இந்த பரிகாரத்தை பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டிய நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை அல்லது மாலை 6 மணி முதல் 7 மணி வரை ஆகும். ஒரு சிறிய சதுர வடிவ மஞ்சள் துணியை எடுத்துக்கொள்ளுங்கள். மேலும் ஒரு கைப்பிடி கல்லுப்பு தேவைப்படும். பூஜை அறையில் அமர்ந்து கொண்டு முதலில் உங்கள் குலதெய்வத்தின் பெயரை 3 முறை சொல்லி உங்கள் கடன் தீர வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொள்ளுங்கள். பின்னர் உங்கள் கையில் இருக்கும் கைப்பிடி கல்லுப்பை அந்த மஞ்சள் துணியில் வைத்து விடுங்கள். பிறகு ஒரு பிரியாணி இலையில் உங்கள் கடன் தொகையை எழுதி அந்த கடன் தீர வேண்டும் என்று எழுதி கொள்ளுங்கள். அந்த மஞ்சள் துணியில் இத்துடன் ஒரு துண்டு வசம்பை வைத்து முடிச்சு போட்டு வீட்டின் இலைவாசல் முகப்பில் கட்டிவிடுங்கள். அடுத்த அமாவாசை அன்று அதில் இருக்கும் உப்பை மட்டும் எடுத்து தண்ணீரில் கரைக்க வேண்டும். அப்படி கரைக்கும் போது உங்கள் கடன் கரைய வேண்டும் என்று நினைத்து கொண்டு பின்னர் புதிய ஒரு கைப்பிடி கல்லுப்பை அந்த மஞ்சள் துணியில் வைத்து ஏற்கனவே இருந்த பிரியாணி இலை வசம்புடன் கட்டிவிடுங்கள். அதுபோன்று மாதா மாதம் அமாவாசையில் செய்ய வேண்டும். உங்கள் கடன் கரைந்து வருவதை நீங்கள் உணர்வீர்கள். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள், உங்கள் கடன் நிச்சயமாக தீரும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.